ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது தக்ஷினசித்ரா. இது ஒரு மியூசியம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய வில்லேஜ் அந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தின பொருள்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள் என்னென்ன பார்க்க போகிறோன்ட்டு. நம்ம எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்க கடைகளில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த காலத்தில் செஞ்ச மாதிரியே இருக்குது. இதை வாங்கி வீட்டில் வைக்கவும் நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். இப்போ நிறைய கடையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போகிறோம். இங்கே நாலு வகையாக இருக்கும், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, முஸ்லீம் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு இது கல்ச்சர்ஸில் பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த பல்லாங்குழி நம்ம அந்த காலத்தில் விளாண்டுட்ருப்போம் இல்லையா, அது எல்லாமே வந்து நிறையா அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம விளாண்டுருக்கோம் அப்படின்றத காமிச்சிருக்காங்க அவங்க. இப்போல்லாம் இது விளாட்றதே ரேர் தான். நம்மளாம் இப்போ மியூசியத்தில் இதை பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டோம், பார்த்துக்கோங்க. ஃபோட்டோகிராஃபிக்கு பெஸ்ட்டு பிளேஸுங்க இது, செம்மையாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்களா அந்த பல்லாங்குழி விளையாடுறது, அங்கே ஒரு பிக் செம்மையாக இருந்தது. அவங்க எடுத்த நான் பிக்ஸ் உங்களுக்கும் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் ஸ்கிரிப்ட், எப்படி வந்து தமிழ் உருவாச்சு அப்படின்றதும் உங்களுக்கு அதில் இருக்குது. நீங்கள் அதில் பாருங்களேன் அதோடய லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு. ஆனால் நம்மளோட தமிழ் தான் அது, ஆனால் அப்போது அந்த காலத்தில் எப்படி லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க அந்த மை வச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது தமிழ் மொழியோட வரலாறு, அதில் எப்படி ரைட் அண்ட் பண்ணாங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லிகிட்ருக்காங்க. இது அந்த காலத்தில் படிச்சுட்டு இருந்தது எப்படியெல்லாம் வந்தது அப்படின்றத உங்களுக்காக அங்கே ப்ரூஃப் காமிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கற்களை எழுதினா அதுக்கான இதில் வந்து அதோட லெட்டர்ஸ்லாம் இருக்கும். அந்த எழுத்தான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அது ரொம்ப நல்லா பார்த்துருக்கோம், நிறைய போட்டோல இலையில இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இரும்புல செஞ்ச எழுத்தாங்க. இது இதை பார்க்கவே செம்மையாக இருக்கும் பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா ஓலைச்சுவடி, அது பாருங்க நம்ம எழுதின ஃபர்ஸ்ட் ஓலைச்சுவடி கற்கள். நெக்ஸ்ட்டு அந்த காலத்தில் நம்ம வந்து முரம் கூடை இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்தணும், மூலங்கள் இது எல்லாமே வந்து அதில் எப்படி கல்யாணம் நடந்தது, தாளம் அது மட்டும் கொண்டு அதில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், வந்து பாருங்கள். இது வந்து அந்த காலத்து தொம்பைகள் சாப்பிட்ட இது பிளேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது வந்து அந்த காலத்து துணியில் வந்து ஓவியங்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. ஸோ அது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வீடு வந்து ஆந்திராவில் எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ அதோட இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது தமிழ்நாட்டில் நம்ம என்னென்ன விளக்குகள், பெல் இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், ஸோ இதையும் நிறையா பார்த்தோம் அந்த வீட்டுக்குள்ளே. இது வந்து நம்ம வந்து மியூசியமில் நம்ம அதிகமாக வந்து பார்த்துருக்க வேண்டியது அந்த காலத்தில் எப்படி வந்து பித்தளைகளில் தான் வச்சுருப்பாங்க டீ, இது மேலே பரணிகள்லாம் எப்படி ஏறுவாங்க. ஸோ இது இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஆந்திரா வீடுகள். ஆந்திரா வீடெல்லாம் இப்படி தான் இருக்கும், நீங்கள் பாருங்கள் அங்கே என்னென்ன இருக்குது. ஆந்திராவில் வீட்டில் எப்படியெல்லாம் இருக்கும், என்ன பாத்திரம் இருக்கும், இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே தான், என்னென்ன ஓவியங்கள், யார் யார் இருந்தாங்க, எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க, ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கோம். என்னென்ன மசாலா, ஸோ அது எல்லாமே கூட அந்த வீட்டில் இருக்கும். எப்படியெல்லாம் அந்த காலத்தில் என்ன மசாலா யூஸ் பண்ணி சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, நானும் சமையல் என்ஜாய் பண்ணேன். இந்த இடம்லாம் ஃபோட்டோகிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் இதெல்லாம் போனீங்கன்னா இந்த இடத்துல போய் கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இது முட்டுக்காடு அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து ஓவியங்கள் வந்து வரைஞ்சாங்க, ஸோ அதெல்லாம் வந்து இது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பிளேஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதை தேடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்தாச்சு அங்கே என்னென்ன வந்து துணிகள் வந்து இது தமிழ்நாட்டில் வந்து எப்படிலாம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பிளேஸையும் நாங்கள் பார்த்தோம் போகிற வழியில். அங்கே பாருங்கள் பட்டுலேருந்து வேஸ்டி இது எல்லாமே எப்படி தயாரித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கே ஒரு நெசவாளரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க எப்படின்னு எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு நாங்கள் அந்த ஆந்திரா வீட்டை தேடி தான் போயிட்டுருக்கோம். நடுவில் அந்த கோவிலை பார்த்தோம். ஸோ அங்கே சாமி கும்பிட்டுட்டு திரும்பி அந்த ஆந்திரா வீட்டை தேடி போயிட்டுருக்கோம் நாங்கள்.
நடுவில் நிறைய கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச ஜுவல்ஸ்லாம் நாங்கள் நிறையா பார்த்தோம். கண்டிப்பாக இப்போ இருக்க காலத்தில் இருக்க பெண்களுக்கு இந்த ஜுவல்ஸ் நல்லாவே பிடிக்கும். போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் வரமாட்டீங்க, பார்த்துக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்ல ஸ்டைலிஷாக நல்ல ட்ரெஸ்க்கெலாம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் தேடி தேடி அலைஞ்சு வந்த வீடு ஓகே. இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். கர்நாடகா வீடுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடு. இதை பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்க்கலான்ட்டு போயிருக்கோம். பாருங்கள் அங்கே இருக்க ட்ரெஸ்ஸிங்ஸ், அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஸோ அந்த காலத்தில் எப்படியெல்லாம் துணி உடுத்துனாங்க, என்னென்ன மணிகள் யூஸ் பண்ணாங்க அந்த கல்ச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அதை யூஸ் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இந்த வீடு பார்க்கறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்களும் போயிட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். திடீர்னு இதை பார்க்குறப்ப எனக்கு பயமாச்சு, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்தாங்களா, ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் போய் பார்த்தா ஓகே. அப்புறம் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எப்படியெல்லாம் சமைச்சாங்க, அந்த காலத்தில் என்னென்ன பித்தளைகளை யூஸ் பண்ணாங்க, ஸோ அது எல்லாமே வந்து அந்த இடத்துல அதிகமாகவே நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரிலாம் இப்போ பார்க்க முடியுதா அப்படின்னு இல்லை, இப்போல்லாம் பாருங்கள் ரேர் தான் இது. ஸோ அந்த காலத்தில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம போகிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் உள்ளே இருக்க எப்படி எப்படி திங்ஸு, இவங்களும் வந்து என்னென்ன பண்ணுறாங்க. இது கடைசியாக நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் பார்த்தோம், ஸோ செம்மையாகவே இருந்தது. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் சாக்ரிஃபைஸாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.